Hello everyone, நாமணி இந்த வீடியோல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கனால் 7 ஸ்டெப் அத டாபிக் வந்து பாத்துるீங்க 7 ஸ்டெப்ஸ் டு மேக் மணி ஃப்ரம் YouTube அதாவது YouTubeல இருந்து நாம வந்து எப்படி மணி வந்து earn பண்றதுன்னு First, that is 7 steps. First step is channel. That is, you first one channel. YouTube. Money on the one you are doing. Channel. You are doing videos. You are YouTube. You are video. Path are channel. You are doing. So, that is one channel. You are doing channel. You are doing. That is, what is basic? What is just one email. ID go to that email. You go to first. Initial. That is, YouTube. Are doing. That is, you are YouTube channel. Are doing. That is, steps. In this case, that is nowadays. That is, just one click. You go to YouTube channel. That is create. So அதுக்காக வீடியோ வந்து அவேலபிள் இருக்கு நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிறேன் நான் அந்த 7 ஸ்டெப்லயே வந்து எப்படி என்னென்ன பண்ணனும்னு சொல்லி நான் एक्सप्लेन பண்ண போறது கிடையாது என்னென்ன பண்ணனும் அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன் அத வந்து ப்ரீஃபா வந்து एक्सप्लेन பண்ண போறது கிடையாது அது டீடைலா அதாவது இந்த டிஜிட்டலா வந்து எப்படி பண்றது அப்படினலாம் சொல்லி நான் சொல்ல போறது கிடையாது அது என்ன நீ என்னென்ன பண்ணனும்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்க போறோம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க சூப்பர் அடுத்து என்ன பண்ணனும் செகண்ட் ஸ்டெப் Content correct content வந்து choose பண்ணனும் இப்போ நீ இதல வந்து தான் இதல தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க மத்த யூடியூப்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரால் சேனல்ல வந்து மோஸ்ட்லி எல்லாம் லைக் பண்றது வந்து காமெடி வீடியோஸ் தான் லைக் பண்ணுவாங்க அதுவும் ட்ரால் பண்ற வீடியோஸ்லாம் லைக் பண்ணுவாங்க சோ மோஸ்ட் ஆஃப் யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரால் வீடியோ வந்து எடுத்து அப்படியே காப்பி பண்ணி போடுறாங்க இல்ல அவங்களே எடிட் பண்ணி போட ஆரம்பிப்பாங்க சோ அடுத்த நாளைக்கு வந்து அவங்களுக்கு கண்டென்ட் இருக்காது எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்றதெல்லாம் ட்ரால் வீடியோலாம் வந்து எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம் சோ நீங்க வந்து ডেইলি வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும் என்னடா எடிட் பண்ணி போட்டுட்டே இருக்கோம் வியூஸ் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும் சோ அதனால வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்லயே வந்து நிறைய பேர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க வீடியோ வந்து கரெக்டா வந்து ডেইলি வந்து போடுறதுக்கு வந்து கண்டென்ட் இருக்காது சோ நீங்க வந்து என்ன பண்ணனும்னா உங்க லைஃப் உங்களை வந்து உங்க லைஃப் ஸ்டைல்ல வந்து நீங்க உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டா தோணுதோ எப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன பெஸ்ட்டா நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஜிம்முக்கு போறதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் இல்லை நீங்க வந்து எஜுகேஷன் பர்சனா இருக்கலாம் இல்லை வந்து நீங்க எக்ஸ்பிளைனரா இருக்கலாம் இல்லை வந்து இந்த கார்டனிங் பண்ற அந்த இதெல்லாம் வந்து இதா இருக்கலாம் ஸ்பெஷலிட்டா இருக்கலாம் இல்லை நீங்க வந்து ஒரு குக்கா இருக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து நீங்க டெய்லியும் வீடியோ போடுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் இந்த எனக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கும் நான் டெய்லியும் வந்து வீடியோ கண்டென்ட் வந்து மேக் பண்ணி போடுவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் இல்லை ஒரு நம்பிக்கை ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணி வீடியோ போட ஆரம்பிங்க ஸோ கன்ஃபார்மாக வந்து ரீச் ஆகும் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும் டெய்லியும் அதாவது ஒரு எப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து கண்டென்ட் வந்து ரெடியாக இருக்கணும் அந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் இல்லை நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் அதாவது ஒரு ஆசை இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்லைடா என் நினைப்பீங்க என்கிட்ட எதுவுமே இல்லை என்கிட்ட எதுவும் ப்ளஸ் இல்லை நான் என்கிட்ட எல்லாம் மைனஸாக தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்கனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யோகி பாபுவையும் ஜிபி முத்து இப்போ ஜிபி முத்தவங்க வந்து இது போட்டுட்ருக்காங்க யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து வீடியோ போட்டுட்ருக்காங்க அவங்கள மோஸ்ட்லி ஓட்டி தான் தள்ளுவாங்க எப்போ பார்த்தாலும் கலாச்சி தான் தள்ளுவாங்க அந்த கலாச்சி அந்த நெகட்டிவே வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டு அது வழியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு பாசிட்டிவாக வந்து மாற்றி மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் வந்து ஒரு கொரியர் வழியாக லெட்டர் வந்து அனுப்பிட்டுருக்காங்க அந்த ஜிபி முத்து அவங்களுக்கு ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பிரித்து அவங்க என்ன வந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படிச்சு காட்டுறதே ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி அவர் அதிலேருந்து அவர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கோங்க அது மாதிரி யோகி பாபு அவங்கள வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட உடம்பை வச்சு வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவர் வேறு லெவல் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு குறந்தாலும் அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஏதோ கண்டென்ட் வந்து மேக் பண்ணலாம் மூணாவது என்னன்னா இப்போ கண்டென்ட் சூஸ் பண்ணி மூணாவது என்னன்னா நீங்கள் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னா நீங்கள் வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா இதில் வந்து மோஸ்ட்லி இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வந்து போயிடுவாங்க அதாவது மணி வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன தெரியல 7 ஸ்டெப்பில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்டெப்பில் வந்து மூணாவது ஸ்டெப் வந்து இதுதான் இதை வந்து தாண்டி போகிறவங்க தான் வந்து கொஞ்சம் கஷ்டமே சொல்லலாம் என்னால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டோடனே எனக்கு வந்து மணி வந்துடும் நான் ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க ஸோ அதுதான் வந்து ரொம்பவும் முட்டாள்தனமானு சொல்லக்கூடாது அது மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா
அது வந்து தப்பு அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் வீடியோ போட்டோன்னெலாம் உங்களுக்கு வந்து மணி வந்து வராது. ஒரு சில பேத்துக்கு வந்து நடக்கும், எப்படின்னா மிராக்கல் ஆப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு ஒரு மாதத்தில் இல்லை ரெண்டு மாதத்தில் கூட நடக்கும். ஒரு ஒரு சில பேருக்கு ரெண்டு வீடியோ தான் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே ரீச் ஆகிட்டு அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் யூடியூப்பில் வந்துட்டிங்கன்னா மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏர்ன் பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீடியோ போட்டோடனே ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தூக்கி ஒரு ஒரு சைடு வந்து வச்சுருங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூடியூப்ல வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விதையை நீங்கள் வந்து விதைக்கிறீங்கன்னா அது வந்து விதந்து, அதாவது யூடியூப்பை நான் சொல்கிறேன், ஒரு விதையை நீங்கள் விதைக்கிறீங்கன்னா அது அந்த விதை வந்து வளர்ந்து மரமாகி பழமாகி அந்த பழம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கனால் அந்த விதையை போட்டோன்னா மூணாவது நாள்லேயே எனக்கு பழம் கிடைச்சோன்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் வந்து அது நடக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த மரம் வந்து வளர்ந்து பழம் கொடுக்குற வரலாம், நீங்கள் வந்து அதுக்கு உரம் தண்ணி எல்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு தாங்கணும், ஃப்ரீயாக நீங்கள் அந்த மரத்துக்கு வந்து கொடுத்து தாங்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த யூடியூப் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களோட எஃபோர்ட் வந்து போட்டு தாங்கணும். ஒரு சில ஒரு ஒரு சில பேருக்கு வந்து 3 months வந்து அந்த ஒரு மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை 6 months ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், ஒரு சில பேருக்கு 2 வருஷம் கூட இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களோட எஃபோர்ட் எந்த அளவுக்கு போடுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களோட கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ரீச் ஆயிருவீங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் நாள், அதாவது நீங்கள் வந்து இதையும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்த் நாள் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அப்படின்னா என்னன்னா, அதாவது தொடர்ந்து வந்து வீடியோ போடுறது எப்படின்னா, இல்லை ஒரு சில பேர் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீக் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு வீக் வந்து ஃபுல்லாக போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம்லாம் 2 months கேப் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வீடியோ போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ, ஒரு வாரம் கழிச்சு 2 வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 1 வீடியோ, அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ லைக் வந்து உங்களோட சேனலில் வந்து எப்படி எந்த மாதிரினா சன் டிவி கேடிவி மாதிரி எப்படின்லாம் இல்லை, அவங்க வந்து எந்த ஒரு இப்போ கொரோனா வந்திருக்கு, நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, ஆனால் இந்த டைமில் கூட அவங்க வந்து அந்த வீடியோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது டெலிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஷோஸ்லாம் வந்து கரெக்டாக கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூவி இந்த டைமில் வந்து மூவி தேவை, ஆனால் அவங்க வந்து மூவி போடுவாங்க, ஏன்னா அவங்களோட சேனலை வந்து க்ரோத் பண்ணணும், அதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து வீடியோ போடணும், அதுதான் வந்து முக்கியம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, கன்சிஸ்டன்சி ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சு, ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் வந்து இந்த டைமுக்கு வந்து எங்கள் இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ வரும்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறீங்களா, கரெக்டாக 2 நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருங்க. ஸோ அப்போ தான் உங்களோட சேனல் வந்து க்ரோத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து 4வது ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப் என்னன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, கரெக்டாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்க. 5வது ஸ்டெப் நீ என்ன பண்ணுறீங்கனா அந்த நீங்கள் வந்து வீடியோக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ இந்த மாதிரி வந்து வீடியோ போடுங்க, இந்த மாதிரி கண்டென்ட்டில் வந்து வீடியோ போடுங்க, இதுதான் வந்து எங்களுக்கு தேவை, இந்த மாதிரி போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது ஆடியன்ஸ் நீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது கஸ்டமர் நீட், உங்களோட வியூவர்ஸோட நீடு வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போட ஆரம்பிக்கணும். ஏன்னால் இனிஷியலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலி வந்து மகாத்மா காந்தி வந்து ஒரு குவாட்டில் வந்து சொல்லியிருப்பார் என்னன்னா, அதாவது கம்பெனிஸ்க்காக இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு லைக் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான், எப்படின்னா கஸ்டமரோட நீடு தான் உங்களோட முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அது இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகாத்மா காந்தி வந்து ஒரு குவாட்டில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு லைன் அப்படின்றதுனால அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் வந்து ரன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு ரீச் ஆகி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வியூவர்ஸ் தான் உங்களோட பேஸ் அப்படின்றத தெரிஞ்சுங்க. வியூவர்ஸோட நீடை நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணினீங்கனால் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அதாவது வியூவர்ஸோட நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் போட ஆரம்பிக்கணும். அதாவது ஓரளவுக்கு உங்கள் சேனலில் வந்து ஒரு 10K 50K சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிங்கனால் உங்களோட சேனல் வந்து ஈஸியாக வந்து க்ரோத் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து 6th ஸ்டெப் என்னென்னா இதில் வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க நினைப்பாங்க, நான் அவங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான கேமரா இருக்காது, ஒரு ப்ராப்பரான மைக் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தேவை இருந்தால் தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க, அவங்களோட அந்த ஆசையை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. இனிஷியலாக உங்களோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாவே போதும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களோட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் பேசிக்கான செட் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து போதும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலாக வந்து குவாலிட்டி வந்து முக்கியம் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. ஒரு பேசிக்காக உங்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருந்தால் கூட போதும், ஒரு பேசிக்காக ஒரு கிளியரான ஒரு பிக்சர், அதோட ரொம்ப கிளியரான தேவையில்லை, ஒரு கிளியரான ஒரு பிக்சர் ஒரு வீடியோ இருந்தால் தான் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. ஆடியோ வந்து இறச்சலாக இருந்துச்சுன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஆடியோ வந்து கிளியராகிறதுக்கு வந்து உங்களோட அந்த மைக் அந்த ஹெட்ஃபோன் மைக் செட்டே வந்து மைக்கே வந்து போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நானும் இனிஷியலாக வந்து ஹெட்ஃபோன் மைக்கை வச்சு தான் நான் வந்து போட்டேன். ஸோ அந்த உங்களோட ஃபோனும் உங்களோட ஹெட்ஃபோனோட மைக்கும் வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து போதுமான ஒரு விஷயம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோலேருந்து. அதேமாதிரி குவாலிட்டி வந்து முக்கியம் கிடையாது, குவான்டிட்டி தான் முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சேனலில் வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்கனால் குவாலிட்டி நீங்கள் வந்து பார்க்குறதோட அதாவது ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்கணும், கிளியராக இருக்கணும்,
வீடியோ குவாலிட்டி அந்த ஒரு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் கூட போதும், அது அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக ஒரு ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் சொன்ன இந்த 6 ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து கடந்து வந்துட்டிங்கனால், அதாவது எப்படியாவது அடிச்சு பிடிச்சி தாண்டி வந்துட்டிங்கனால், 7th ஸ்டெப்பு மானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படினாலும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு வந்து மானிட்டைசேஷன், அதாவது மானிட்டைசேஷன்னால உங்களுக்கு உங்களோட வீடியோவில் வந்து ஆட் வந்து ஷோ பண்ண ஆரம்பிப்பாங்க கூகுள் ஆட்ஸன்ஸ். அவங்க அவங்க வந்து ஒரு 25% சம்திங் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அந்த ஆட் வர, அதாவது அந்த ஆடை வந்து ஷோ பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்கனால அதில் வந்து 25 ரூபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், 25 ரூபீஸ் அவங்க எடுத்துக்குவாங்க ஆட்ஸன்ஸ், அதாவது கூகுள் எடுத்துக்குவாங்க. பேலன்ஸ் 75 ரூபீஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. அது மாதிரி வந்து ஒரு 2000 வியூஸுக்கு வந்து ஒரு சம்திங் ஒரு டாலர்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியா, அதாவது கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும். ஸோ நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து ஒரு 0.2325 சம்திங் வந்து வருது, அது ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா ஒரு 0.323 டாலர்ஸ் வரும், $2-3 ஒரு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆட் வந்து உங்களோட வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறதை வச்சு உங்களுக்கு வந்து மணி வந்து அதாவது அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வியூஸ் வந்து பேசிக்காக போகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் ஆகாது, வியூஸ் வந்து போகிறதுனால ஆட்ஸ் வந்து அதில் ஷோ ஆகும், அதனால தான் உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு மந்த்லி வந்து ஒரு $100 வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரலாம், ஒரு மாதம் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஏர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிரந்தரம் கிடையாது, யூடியூப்பில் வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாதம் வந்து அதிகமாக இருக்கலாம், ஒரு $300 $350 வரலாம், ஒரு மாதம் வந்து வேறு $50 கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதாவது இனிஷியலாக நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும், உங்களோட கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை வந்து நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டைமு உங்களோட எஃபோர்ட் எல்லாத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டீங்கனால், ரீச் ஆகிட்டீங்கனால், அதாவது 6th நான் சொன்ன 6th ஸ்டெப்பை நீங்கள் வந்து தாண்டிட்டீங்கனால் கன்ஃபார்மாக உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரெகக்னிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் உங்களை வந்து கைவிடாது, ஃபஸ்ட்டை வந்து சோதிக்கும் ஆனால் கைவிடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோட எண்டில் வந்து சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நார்மல் டேஸில் வந்து நீங்கள் வந்து சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஆஃப்டர் 8 அப்புறம் தான் வந்து அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ இந்த நவ் டேஸில் வந்து எல்லோரும் வந்து வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரீச் ஆகிறது உங்களோட சேனலோட க்ரோத் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், மற்ற நார்மல் டேஸில் வந்து கம்பேர் பண்ணும்போது. இப்போ நீங்கள் வந்து சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனால தான் இந்த வீடியோ வந்து நான் இந்த டைமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்ல மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட யூடியூப் சேனலோட நேம் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், நான் வந்து விசிட் பண்ணுறேன். ஆக்சுவலி வேறு எதோ நான் டாப்பிக் வந்து பேசணும்னு நினச்சிங்கனால் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்தாருனா அவருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்க வந்து எந்தெந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நான் அண்டில் அண்ட் வேறு எதோ நான் டாப்பிக் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதில் அண்டில் அண்ட் பாய் மனுஷன் ஃபேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், சியர்ஸ்.